போன எபிசோடில் ஆர்ஜே ஆனந்தி சொன்னதை கட்டு ரவீந்தர் கொஞ்சம் கடுப்பாயிட்டார் அவங்க சொன்னாங்க ரவீந்தர் ஹெல்த் சுவாலு மெடிக்கல் ரூம் அடிக்கடி போயிட்டு வரார் ஆனால் அவர் அவரோட ஹெல்த்தை எல்லாம் மைண்ட் பண்ணாமல் இந்த பிராங்கப் பண்ணியிருக்கிறார் இதுக்கு முதல் அவர் தண்ணி சாப்பாடு எதோ ஒன்று மட்டும் கேட்டாலும் அதை நாங்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் கொடுப்போம் அதுக்கெல்லாம் அவர் இழந்துக்க மாட்டார் ஆனால் இப்போ இந்த ப்ராங்கை கிளம்பி ஓடி ஆடி இவ்வளவு பண்ணுறார் இதே என் முதல் பண்ண முடியலை அப்போ இவர் எங்களை வேலை வாங்கணுமென்று தான் இவ்வளோ நாளும் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரா அந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஏதோ ரவீந்தர் இந்த ப்ராங்க் அவரோட செல்ஃபிஷ் பெனிஃபிட்டுக்காக தான் பண்ணின மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் சேதுபதி சார் ரவீந்தரை டிஃபென்ஸ் பண்ணுற மாதிரி தான் டிப்ளை பண்ணார் இல்லை ப்ராங்குன்ட்டு நம்புற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக ரவீந்தர் சார் இதை கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்கலாம் தானு அஞ்சனா கிட்ட கேட்டார் அதோட பண்ணலாம் என்று பாய்ஸ் டீமோட பேசிவிட்டு தானே பண்ணினார் பிறகு அப்படி ஒருத்தருக்கும் சொல்லாமல் பண்ணினார் எல்லாரும் சொல்கிறீங்கன்ட்டு ஹவுஸ்மேட் கிட்ட கேட்டார் ஆர்ஜி ஆனந்தி தான் எல்லாரும் டைம் இருந்த இருந்து வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு கோவத்தில் இருந்தார் ரவீந்தர் காலையிலாம தான் நான் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டேன் ஆனால் ஆனந்த் அதை எப்படி சொல்கிறது தனக்கு அவ்வளோ கோவம்ன்னு சொல்லிட்டு இருந்தார் என்னோடய வைஃப் மகாலட்சுமி நான் பிக் பாஸ் போனால் இப்படி தான் என்னோட பொடியை வச்சு எல்லோருமே ஏதாவது சொல்லி ஹர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஓன் பண்ணினான் அதை மாதிரி தான் இப்போ எங்கே நடக்குதுன்னு சொல்லி அழுகிற மாதிரி ரவீந்தர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஆர்ஜி ஆனந்தையும் தான் ரவீந்தர் சரைப்பட்டு சொன்னது அவர் ஹர்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க